ஹலோ காய்ஸ், 20,000 ரூபா பட்ஜெட்குள்ளே ஒரு மொபைல் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன மொபைல் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதை தெரிஞ்சிக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். இப்போ அதே 20,000 ரூபாய்க்கு இந்த மொபைல், அதாவது ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் 20,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ இது கிடைக்குதுங்க. 35,000 ரூபாய்க்கு லான்ச் ஆன இந்த மொபைலில் இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் 20,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். 20,000 ரூபாய்க்கு தி பெஸ்ட் மொபைல் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இது என்னடா மொபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் பார்த்தவொன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க, டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ரெகுலராக நிறைய ஆஃபர் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைனில் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஃபர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கம்மி விலையில ப்ராடக்ட் வாங்க, இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் பற்றி பார்த்துடலாம். 20,000 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் இந்த மொபைல்ஸ்லாம் தாங்க இருக்கு. ஸோ கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மொபைல்ஸை விட இதில் என்னென்ன பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஆம்லோட் டிஸ்பிளே. நிறைய மொபைல்ஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் ஆம்லோட் கொடுத்துருந்தாலும் வெறும் 98 ரிஃப்ரெஷ் ரேட்டோட டியூ ட்ராப் நாச்சோட கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க பஞ்ச் ஹோல் நாச் வித் ஆம்லோட் டிஸ்பிளே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. சரி, இதை தள்ளி வைப்போம். ரெண்டாவது பார்ப்போம், ஃபாஸ்ட் சார்ஜிங். ஆமாங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போதும் தி பெஸ்ட் இந்த மொபைல். 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது இந்த மொபைல். இங்கே மற்ற மொபைல்ஸ் எல்லாம் மேக்ஸ் 66 வாட்ஸ் வரைக்கும், இல்லை 67 வாட் வரைக்கும் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்க்க முடியுது. ஸோ இருக்கிறதுலே தி பெஸ்ட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற மொபைல் இதுதான். இதெல்லாம் விட ஹைலைட் என்ன தெரியுமா? இதில் கொடுத்துருக்க அந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசர், ஆமாம், ஸ்னாப்ட்ராகனோட 870. இந்த ப்ராசருக்கு டஃப் கொடுக்கறதுக்கு இந்த லிஸ்ட்லே எந்த மொபைலும் இல்லைங்க. ஸோ அந்த அளவுக்கான தி பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் புஷ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரோட வந்த மொபைல் இது. இது எல்லாத்தையும் கொடுத்தாலுமே இந்த மொபைலை நம்மளால 20,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸ்க்கு பார்க்க முடியுதுங்க. இந்த மொபைலில் நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதை வச்சு என்னென்ன நல்லா இருக்குது, என்ன நல்லா இல்லை அப்படின்றத சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே கண்டிப்பாக தாறுமாறாக இருக்குது. இந்த 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட அந்த ஆம்லோட் டிஸ்பிளேயும் சேரும்போது செம ஃப்ளூயிடுங்க. ஸ்னாப்ட்ராகன் 870 இந்த டிஸ்பிளேயோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஸோ வந்து ஒரு பெஸ்ட் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நான் சொல்லுவேன். ரெண்டாவது, இது ஒரு பிளாஸ்டிக் பில் தான், ஆனால் பில்ட் குவாலிட்டி தரமாக இருக்குங்க. இது வரைக்கும் ஒரு சில இடங்களில் கீழே வந்திருக்கு, எந்தவித பிரச்சனையும் எனக்கு வந்ததில்லை. இது போக ஃபாஸ்ட் சார்ஜிங், 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுனால வேறு லெவல் பண்ணிடும். ஒரு அரை மணி நேரம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும், ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஸ்டேஜுக்கு வந்துடும். நீங்கள் வந்து ஒரு 20-30% போடுறீங்கன்னா அரை மணி நேரத்தில் இந்த சார்ஜிங் ஃபுல்லாயிரும். சார்ஜ் ஃபுல்லாயிடுச்சுன்னா தானாக ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிருங்க. ஸோ அதனால் சார்ஜ் போடுறனால ஓவர் சார்ஜ் ஆயிரும் அப்படின்ற பயம் இல்லாமல் இருக்க முடியுது. மூணாவது, பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ். ஸ்னாப்ட்ராகன் 870 ப்ராசருங்க, எந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்றத உங்களுக்கே தெரியும். நான் நிறைய சமயத்தில் நோட் பண்ண விஷயம் என்ன தெரியுமா, இந்த மொபைலை பக்கத்தில் யாராவது இருக்கும்போது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் அடிக்கடி நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு சுவிச் ஆகி யூஸ் பண்ணும்போது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலகிராம், அது போக ஆஃபர் ஷேர் பண்ணோம் அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், இதுக்கடையெல்லாம் மாறி மாறி ஜம்ப் ஆகிட்டே இருப்பேன். பக்கத்துலேருந்து பார்க்குறவங்கலாம் கேட்டது, என்னடா இந்த மொபைல் இந்த ஸ்பீடாக இருக்குது, என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினேன், என்ன மொபைல் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டு நான் பார்த்துருக்கேங்க. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸை நான் குறையே சொல்ல மாட்டாங்க. எங்கே குறை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமரா கண்டிப்பாக இப்போ இருக்கிற 20K பட்ஜெட்டில் இருக்கிற கேமராவோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நான் சொல்வேன். ஆனால் வந்து ஒரு 35,000 ரூபா மொபைல் எடுக்கணும், ஒரு 32,000 ரூபா மொபைல் எடுக்கிறோன்னா எந்த அளவுக்கான கேமரா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? ஸோ அந்த அளவுக்கான கேமரா மட்டும் இருக்காது. மற்றபடி பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் மொபைல் அப்படின்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் ஓவராக புகழ்ற மாதிரி இருக்கலாம். நான் இந்த மொபைல் 25,000 ரூபாய்க்கு நல்ல மொபைல் சொல்லுவாங்க. ஸோ இப்போ எந்த வித கிரெடிட் டெபிட் கார்டும் யூஸ் பண்ணாமல் ஃப்ளிப்கார்ட்டில் டைரெக்டாக 20,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு சேல்க்கு வருது. வீடியோ பண்ணி எவ்வளோ நேரத்துக்கு இந்த ப்ரைஸுக்குள்ள இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் வந்து இந்த மொபைலை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வேறு ஒரு சில ஆஃபர்ஸும் இருக்குது. என்ன தெரியுமா, நீங்கள் வந்து இந்த மொபைலில் பஜாஜோட ஃபின்சேவ் இஎம்ஐ கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நோ காஸ்ட் இஎம்ஐயை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் இஎம்ஐ வச்சுருந்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் நோ காஸ்ட் இஎம்ஐயில் உங்களால் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்க முடியும், இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். இது போக உங்கள்கிட்ட ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்கோட கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா உங்களால் அந்த கார்டை யூஸ் பண்ணி ஒரு 1,000 ரூபாய் கம்மி பண்ணி 19,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வாங்க முடியும். அது போக எக்ஸ்சேஞ்ச், ஏதாவது மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் ப்ரைஸ் கட் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த மொபைலோட எக்ஸ்ட்ரா கிடைக்கிற ஆஃபராக இருக்குங்க. ஸோ இந்த ஆஃபர் மாதிரி எக்கச்சக்க ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். மொபைல்ஸ் மட்டும் இல்லைங்க, என்ன ப்ராடக்ட்ஸ்க்கு ஆஃபர் இருந்தாலும் நான் ஷேர் பண்ணிடுவேன். இந்த நம்ம டெலகிராம் லிங்க், அது
போக இந்த மொபைலோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பை பண்ணிக்கோங்க. ஆஃபர் இருக்கிறதோட வாங்கிக்கோங்க. அடுத்து பின்னாடி ஆஃபர் வருமா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்க